வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் என்றுடன் எஸ்விவி ஆடியோஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு தான் நம்ம ஆடியோ சிஸ்டம் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிராக்டருக்கு நம்ம என்ன மாதிரி ஆடியோ சிஸ்டம் ஃபிட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2.1 ஆடியோ சிஸ்டம் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், டியூட்டர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் சப்வூஃபரும் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஃபிட் பண்ண போகிறோம், ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பீக்கர் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 6 இன்ச்சில் ஃப்ளைவுட் பாக்ஸாக ஸ்கொயர் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயர் பாக்ஸில் சைடில் வர டியூட்டர் பாயிண்டில் வந்து நம்ம டியூட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறக்க அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நம்ம இந்த டியூட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் ப்ராண்டோட டியூட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தா அந்த டியூட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டியூட்டருக்கு வந்து நம்ம டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி வச்சு போடாமல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்னஸ் வந்து அந்த கரெக்டான இடத்துல வராமல் ஃபுல்லாக சில்னஸே வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி வச்சு போடாமல் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டியூட்டர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இன்னொன்று என்னென்னா எல்லா இதுக்கும் நம்ம கெப்பாசிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். என்ன ஐசி யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கெப்பாசிட்டி அதுக்கு தகுந்த ரெஜிஸ்டர் ஆல்ட்ரு பண்ணி தான் போடுவோம். ஸோ பாக்ஸில் டியூட்டர் ஃபிட் பண்ணி முடித்தோடனே இந்த இடத்துல தான் வந்து டிராக்டரில் ஸ்பீக்கர் பாக்ஸ் செட் பண்ண போகிறோம். இங்காட்டி இந்த சேர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் மார்க் பண்ணி. ஸோ ஃபைனலாக 10mm போல்ட்டு போடுற மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் வந்து ஃப்ளைவுட் பாக்ஸுங்காட்டி நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் இருந்தாவே ஓகே தான். உங்களுக்கு நியூ உட்டாக இருந்தால் வந்து சீக்கிரம் வந்து ஊறிடும், தண்ணி பட்டால் உங்களுக்கு வந்து சீக்கிரம் இதாகிடும், உதந்துடும், பாக்ஸ் வந்து லைஃப் வராது உங்களுக்கு. ஃப்ளைவுட்டுங்காட்டி உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான், உங்களுக்கு தண்ணியே பட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அங்காட்டி நம்ம ஆப்போசிட் போல்ட்டு போட்டோம்னாவே போதும். ரைட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஊஃபர் ஸ்பீக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். சோனியோட 6 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். சோனி கம்பெனி, அது அசம்பிள் ஸ்பீக்கர் தான். இது மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா 90 மேக்னெட், 8 இன்ச் ஊஃபருக்கு வர மேக்னெட் தான் இருக்கும். பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கோன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சப் ஊஃபர் பேப்பர் மாதிரி வரும் உங்களுக்கு. அங்காட்டி வந்து சவுண்ட் கிளாரிட்டி கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக ரைட் லெஃப்ட் ஸ்பீக்கர் ஒயர், சப் ஊஃபர் ஒயர், ஆம்புக்கு பவர் சப்ளை ஒயர் எல்லாமே செட் வைக்கிற இடத்துல கொண்டாந்து ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆம்பில் வந்து பவர் சப்ளைக்காக ஒரு சுவிட்ச் லைனுக்காக வந்து நம்ம ஒயரிங் பண்ணிகிட்ருக்கோம் கீ செட்டில் கொடுக்கறக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் கேபின் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லாக் கேபின் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு இந்த வாட்டர் அதெல்லாம் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தோம்னா டேரெக்டாக உங்கள் பிசிபியில் தான் வந்து போய் அது ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு அது கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியும் கூட, உங்களுக்கு லாக் பண்ணிட்டு போய்க்கலாம். வண்டி ஓப்பன் ஸ்பேஸில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற டிராக்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சப் ஊஃபர் தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த கிளாம்பை வந்து பெண்ட் பண்ண போகிறோம். அதை பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்த கிளாம்பை வந்து யூசேப்பில் பெண்ட் பண்ணணும், இப்படி தான் பெண்ட் பண்ணணும். ஸோ இதில் நான் உங்களுக்கு அடுத்து தான் வந்து நான் இந்த ஃபிட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபினிஷிங் வீடியோவில் நான் வந்து. ஸோ சப் ஊஃபர் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சில் 440 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது 8 இன்ச்சுன்னா உங்களுக்கு சைஸ் கம்மி தான். ஆனால் மேக்னெட்டோட சைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஐரன் சப் ஊஃபர் தான். 10 இன்ச்சோட பவர் வந்து இந்த சப் ஊஃபர் வந்து உங்களுக்கு அந்த ஈக்குவலுக்கு இருக்கும் உங்களுக்கு இந்த சப் ஊஃபர். ஸோ இந்த சப் ஊஃபருக்கு வந்து என்ன மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா BassTube தான் யூஸ் பண்ண போகிறோம்.
நண்பர்கள் நீங்கள் பார்க்குற டிஸ்பிளேல வியூ ஆகிட்டு இருக்கிறத நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி எஸ்விவி ஆடியோஸ் தமிழ் அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி. யூடியூப்பில் பண்ணுற ஆம்பிளிஃபயர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வீடியோ, நம்ம தமிழில் ப்ளே பண்ண மாட்டோம், காப்பிரைட் மியூசிக் போட்டு தான் ப்ளே பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சாங்கோட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நம்ம பண்ணுற ஆம்பிளிஃபயர் டெஸ்டிங் வீடியோ ஆகட்டும், நம்ம ஆம்பிளிஃபயர் மேக்கிங் வீடியோ ஆகட்டும், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வரும். போஸ்ட் ஆர் ஸ்டோரி அப்டேட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போனா தான் நான் போகிற போஸ்ட் ஆகட்டும் ஸ்டோரி ஆகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆம்பிளிஃபயர் பற்றி பார்ப்போம். நம்ம ஆம்பிளிஃபயர் வந்து அசம்பிள் ஆம்பிளிஃபயர் தான் போட்டிருக்கு. நம்ம ஆம்பிளிஃபயர் பற்றி உங்களுக்கு தெரியும், தெரியலன்னா நம்ம வீடியோ நிறைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதில் என்னென்ன டீடைல் சொல்லியிருக்கேன்னு. நம்ம ஆம்பிளிஃபயர் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுத்துடலாம். நம்ம வந்து இது 2.1 ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் ஊஃபர் 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆம்பிளிஃபயர் ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் கிளாஸோடு வந்துடும் செட்டு. ஸோ நம்ம ஆம்பை பற்றி டீட்டெயிலாக ஒன்று ஆம்புக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக ஒயரிங் எல்லாம் செக் பண்ணி நம்ம ஜாக்கில் கொடுத்தாச்சு, ஆம்போட ஜாக்கில். ஸோ நம்ம எதுக்காக வந்து இந்த ஜாக் கேபிள் ஜாக் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்ப் வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணும், இதில் வண்டியில் ஏதாச்சும் ஒர்க் இருக்குது, அந்த செட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த ஒயரிங் எல்லாமே பிரிச்சுட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாக் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டாவே போதும், அந்த ஜாக்லேருந்து நம்ம செட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் நீங்களே கூட ஏதாச்சும் எமர்ஜென்சினா கூட ரிமூவ் பண்ணி திரும்ப அதை ஜாக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இந்த டிராக்டருக்கு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுதான் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா எல்லாமே பிக்சராக தான் போட்டிருந்தோம். பிக்சரை போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எல்லாமே எடுத்தோம், வீடியோ எல்லாமே எடுத்து இது பண்ணி சேவ் பண்ணி தான் வச்சுருந்தோம். நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எல்லாமே டேட்டா எரர்னு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10-20 வீடியோ பக்கம் யூடியூப்பில் வர வேண்டிய வீடியோ உங்களுக்கு யூடியூப்லேயே இடையில வீடியோவே வராமல் இருந்தது, அதுக்கு இதுதான் காரணம். ஸோ நம்ம சரியாக வீடியோ பண்ண முடியல. ஸோ இப்போ தான் கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம போட்டுருக்கோம். ஸோ இதிலேயே பாதி வீடியோ எல்லாமே அதிலே போயிடுச்சு உங்களுக்கு. இதில் நான் ஃபோட்டோ வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ தான் நான் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ஓரளவுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சாரு. நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம ஃபுல்லாக நீட்டாக வீடியோ எடுத்து நம்ம எப்படியெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோவை பார்ப்போம். ஸோ இந்த டிராக்டருக்கு யூஸ் பண்ணிக்க ஆடியோ சிஸ்டம் பற்றி ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களில் ஏதாச்சும் வண்டிக்கு நீங்கள் செட்டு மாட்டலான் இருப்பீங்க. ஸோ டிராக்டர்னு இல்லை, ஆல் வெஹிக்கிளுக்கு நம்ம செட்டு, ஆல் வெஹிக்கிள் ஹோம் ஜிம் எல்லாத்துக்குமே செட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இதே போல் ஆடியோ சிஸ்டம் தேவைப்பட்டால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ரஸ் இருக்குது, ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய நம்பர் பார்த்திங்கன்னா டவுட் கேட்கறக்காக கால் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டவுட் கேட்குற மாதிரி இருந்தால் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம இல்லை இந்த டிராக்டருக்கு யூஸ் பண்ண ஆடியோ சிஸ்டத்தோட சவுண்ட் கிளாரிட்டி எப்படின்னு நம்ம இந்த வீடியோ எண்டில் வந்து நம்ம காப்பிரைட் மியூசிக் போட்டு நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதே போல் ஒரு அருமையான அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நானுங்கள் என்றென்று மண்புடன் எஸ்விவி ஆடியோஸ் தமிழ். இந்த டிராக்டரோட ஆடியோ சிஸ்டம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
2.1